கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக ஊக்கப்படுத்துகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனது அருமை நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய செய்தியிலே நாம் தியானிக்க இருக்கிற காரியம், வேதாகமத்திலிருந்து ஒரு மூன்று கேள்விகளை நாம் பார்க்க இருக்கிறோம். சில முக்கியமான தருணங்களிலே கேட்கப்பட்ட அல்லது உரையாடலிலே சொல்லப்பட்ட மூன்று கேள்விகள். ஏன் பைபிளில் இந்த மாதிரி ஒரு மூணு கேள்வி எடுத்து இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, இந்த கேள்விகள் அந்த சூழ்நிலையிலே அங்கே பேசப்பட்டதோ கேட்கப்பட்டதோ மட்டுமல்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் இதை போன்ற கேள்விகள், அந்த மூன்று கேள்விகள் எந்த டோனில் எந்த துணியில் கேட்கப்பட்டதோ பேசப்பட்டதோ, அப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடும் அல்லது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று கேள்விகளை நாம் தியானிக்கும் பொழுது நாம் அந்த கேள்விகளின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையும் சுய பரிசோதனை நாம் செய்து கொள்ள முடியும். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 8:6 நாம் வாசிக்க கேட்கும் பொழுது, நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடிப்போனார்கள். இங்கே தீர்க்கதரிசி எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். சிலர் யதார்த்தமான காரியங்களை பேசாமல், அல்லது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, மாய்மாலமான பேச்சு பேசுகிறவங்க, அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடியதான் இந்த முதல் கேள்வி. மாய்மாலம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள். அப்போ அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, அந்த வசனத்தை பாருங்கள், என்ன செய்தேன் என்று சொல்லி, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் குவஸ்டின். அதுதான் இந்த முதல் கேள்வி, நாம் இன்னைக்கு நம்முடைய இந்த செய்தியில் தியானிக்கிற விஷயம். வாட் ஹாவ் ஐ டன், நான் என்ன செஞ்சேன்? நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி இந்த கேள்வியை நாம் சந்திச்சிருக்கிறோம்ல, நம்ம குடும்பங்களில் பிள்ளைகள் பேசுகிறாங்க, நாம் பேசுகிறோம்ல, நான் என்ன செஞ்சேன், எனக்கு என்ன தெரியும், நான் என்ன செஞ்சேன்? இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அது ஒரு பதில் தெரியாத கேள்வி அல்ல. நாம் யார் என்றும் நாம் என்ன செய்தோம் என்றும் நன்றாக தெரிந்தும் அதை மறைப்பதற்காக, அல்லது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டதைப் போல யதார்த்தத்தை பேசாமல், அடுத்த வார்த்தை பாருங்கள், என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. அப்படியானால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்றதான் முதல் கேள்வி. நான் என்ன செஞ்சேன், இந்த கேள்வி யாரெல்லாம் கேட்பாங்க, அல்லது இந்த துணியில் யாரெல்லாம் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னா, தன்னுடைய தவறை மறைக்க விரும்புகிறவனும் தன் பொல்லாப்புக்காக மனஸ்தாபப்படாதவனும் யதார்த்தத்தை பேசாதவனும் தான் இந்த கேள்வியை கேட்பாங்க. சரி, உங்களுக்கு உதாரணத்தின் மூலமாக இந்த கேள்வியை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்களேன். ரெண்டு சம்பவங்கள், குறிப்பாக முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 4:10 தேவன் காயின்கிட்ட வந்து பேசுகிறார். அவர் பேசும் பொழுது இந்த கேள்வி அப்படியே உள்ள இலைமறை காயாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 4:9-10 நாம் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த மாதிரியான ஒரு தொனியில தான் இந்த ஆபேலை கொன்ற காயின் இங்கே கர்த்தரிடத்தில் பேசுகிறான். நான் என்ன செஞ்சேன், ஏன்ட்டையும் கேட்குறீங்க, நான் என்ன அவனுக்கு காவலாளியா? இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் என்ன செஞ்சேன் அப்படி என்றால், தவறு செய்தது தெரியும், அந்த தவறை மறைப்பதற்காக
மேலோட்டமாக வெளிப்புறமாக கேட்கப்படுகிற கேள்விதான் இந்த கேள்வி. நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதின வாழ்க்கையில் இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் கர்த்தருக்கு முன்பாக தூய்மையானவர்களாக இல்லை. நம்முடைய பொல்லாப்பை மறைக்கவும் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படாமல் நாம் நம்முடைய தவறை உணராதவர்களைப் போல நம்மை காட்டிக்கொள்ள விரும்புகிறோம் என்பதே அர்த்தம். நான் என்ன செஞ்சேன், எல்லாம் இவங்க தான் காரணம், இந்த சூழ்நிலை தான் காரணம். இதே உதாரணத்தை இந்த காயின்கிட்ட மட்டுமல்ல, காயினுடைய தகப்பன் தாயிட்டையும் நாம் பார்க்க முடியும். அவங்களும் இப்படிப்பட்ட கேள்வி தான் கேட்டாங்க. டெய்லி வந்து தேவன் அவங்களோடு கூட உலாவினார், அவங்களோடு கூட உறவாடினார், பாவம் செஞ்சிட்டாங்க, இப்போ ஆளை காணும். அப்போ தேவனுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, ஆனாலும் அவருடைய தவறை உணரச் செய்யும்படியாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க மறைந்திருக்கிறது தெரியுது. அப்போ ஆதாம்கிட்ட கேட்கும் பொழுது, நான் என்ன செஞ்சேன், நீங்கள் படைச்ச ஏவாள் தான் இந்த பழத்தை எனக்கு கொடுத்தா. ஏவாள்கிட்ட கேட்கும் பொழுது, ஏமா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன செஞ்சேன், சர்ப்பம் என்ன வந்துச்சுது. அப்போ இந்த கேள்வி பார்த்தீங்களா, எங்கெல்லாம் வருகிறதுன்று, நல்ல இடங்களில் வரல. இந்த கேள்வி பதில் பெற்றுக்கொள்ளும்படியான நல்ல கேள்வி அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வேதாகமத்து கேள்வி, நான் என்ன செஞ்சேன், நான் எப்படி பொறுப்பு, எனக்கு என்ன தெரியும், இந்த சூழ்நிலைனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்றதுக்காக கேட்கப்படுகிற இந்த கேள்வி ஆபத்தான அல்லது தீமையை மறைப்பதற்கான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது ஆதாம் கேட்டிருக்கான், ஏவாள் கேட்டிருக்காங்க, காயின் கேட்டிருக்காப்புல, இன்னும் நிறைய பேர் நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது, இது தன்னுடைய பாவங்களை மறைப்பதற்கான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதைத்தான் நாம் எரேமியா 8:6 வசனத்தில், யதார்த்தம் அவர்கள் பேசவில்லை, அவர்கள் தங்கள் மனதிலிருந்து நேர்மையாக பேசவில்லை, தங்கள் பொல்லாப்புக்காக மனஸ்தாபப்படும்படியாக பேசவில்லை, மாறாக இந்த கேள்வியை மறைப்பதற்காக நான் என்ன செய்தேன், வாட் ஹாவ் ஐ டன் அப்படின்ற கேள்வியை கேட்பதை நாம் பார்க்குறோம். இதை வாட் ஹாவ் ஐ டன் அப்படின்னா என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் அவர்கள் பாவம் செய்திருக்கிறாங்க, அவங்க உதாசீனம் பண்ணவங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க, அது மட்டுமல்ல தேவனை தேவன் என்று அறிக்கையிடாமல் அவரை புரிந்து கொள்ளாதவங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் மூடத்தனமாய் நடந்து கொண்டார்களோ அவர்கள் இந்த கேள்வியை நான் என்ன செஞ்சேன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் இந்தெந்த சூழ்நிலைகளில், பாவம் செய்தவர்கள் கேட்டிருக்கிறாங்க, உதாசீனம் பண்ணவங்க கேட்டிருக்கிறாங்க, கடவுளை மகிமைப்படுத்தாதவங்க கேட்டிருக்கிறாங்க, அதாவது மூடத்தனமாக நடந்தவர்கள் கேட்டிருக்கிறாங்க, இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இரண்டாவது கேள்வி என்ன பைபிள்லேருந்து இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நான் என்ன செய்ய வேண்டும், வாட் மஸ்ட் ஐ டூ, நான் என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் தேவன் பாராட்டுகிற ஒரு கேள்வி என்று நாம் சொல்ல முடியும். அப்போ சிலர் 2:37 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 3000 அதிகமான மக்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. வாசிக்கிறேன் பாருங்க, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே ஒரு அருமையான கேள்வி இருக்குமானால், பாவ விடுதலைக்காக கேட்கப்பட்ட இந்த கேள்வியாகத்தான் இருக்க முடியும். A honest heart, ஒரு நேர்மையான இருதயத்திலிருந்து பிறக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த கேள்வியை கேட்கிறவங்க யோக்கியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே 36 பேதுரு அவர்கள் மேலே வைக்கிற அலிகேஷன், அவர்களை பற்றி சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அறிய கடவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கொலை குற்றவாளிகளைப் போல இவர்கள் இங்கே சொல்லப்படுகிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த யூதர்களிடத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது. அப்போ பாவிகள் ஆனாலும் நேர்மையான கேள்வி கேட்டாங்க, தேவன் அதை பாராட்டுகிறார். தேவன் சுத்தமா பரிசுத்தமா இருக்கிறவங்களை மட்டும்தான் நேசிக்கிறார் நினைச்சுக்காதீங்க. பரிசுத்தமா இருக்கிறவங்களை நேசிக்கிறாரு, அதே போல பரிசுத்தமா இல்லாட்டியும் நான் பாவி என்று உணர்கிறவர்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே பாவிகளை ரட்சிக்க தான் இந்த உலகத்திற்கு வந்தார். இவர்கள் பாவிகளாய் இருந்தாலும் இவர்கள் கேட்ட கேள்வி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வாட் மஸ்ட் வி டூ அல்லது வாட் மஸ்ட் ஐ டூ. பிரியமானவர்கள், இதே போன்ற ஒரு கேள்வியே தான் இங்கே. எப்படி இந்த யூதர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்த பொழுது இந்த நேர்மையான தேவனுக்கு பிரியமான ஒரு கேள்வியை கேட்டாங்களோ,
சகோதரரே, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு விடையை தெரிந்து கொள்ளும்படியாக, அவங்க சொன்னாங்கன்னு அதற்கு அப்படியே கீழ்ப்படியும்படியாக இந்த கேள்வியை கேட்டாங்க. இந்த கேள்வியை நீங்களும் நானும் கேட்குறோம் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடினா. பெரியவங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன், நான் என்ன செய்யணும்? நம்முடைய ஆசிரியர்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் செய்கிறேன், நான் என்ன செய்யணும்? நம்முடைய வழிநடத்துகிற போதகர்களை பார்த்து நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும் அப்படின்னு நேர்மையாக நாம் எப்பொழுதெல்லாம் கேட்குறோமோ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேள்வியை கேட்ட 3000 அதிகமானவர்கள் பாவ விடுதலையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, 38, 39, 41 வரைக்கும் வாஸ்து பாருங்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, கிறிஸ்துவனுடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. இங்கே மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 16:30-31 அங்கே ஜெயிலர், பவுலையும் சீலாவையும் பாதுகாக்கிறதுக்காக இருந்த ஜெயிலர் அங்கே பெரிய பூகம் போல வந்துச்சு, பெரிய ஒரு சூழ்நிலை மாறிச்சு. அப்போ ஐயோ, இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்கன்னு நினச்சிட்டு தன்னை அவன் மாய்த்துக்குள்ள இருந்த பொழுது இவர்கள் அவனுக்கு தீங்கொன்றும் செய்யாதேன்னு சொல்லி தடுக்கிறாங்க பவுலும் சீலாவும் அந்த ஜெயிலரை. அதற்கப்புறம் அவனிடத்திலே பேசப்பட்ட வசனத்திற்கு அப்புறம் அவன் கேட்குறான், ஆண்டவமாரை ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அந்த ஜெயிலர், அந்த சிறை அதிகாரி. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு நேர்மையான கேள்வி. அதை கேட்டவங்க இங்கே பாவிகளாக தான் இருந்தாங்க. ஜெயிலர் பாவத்தில் இருந்தவன். அதே போல் இங்கே நாம் பார்க்கிற அப்போஸ்தலர் 2 பார்க்கிற யூதர்கள், அவர்கள் பாவத்தில் இருந்தவர்கள் தான். ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி நேர்மையான கேள்வி. இருதயத்திலிருந்து விடையை அறிந்து கொள்ளும்படியாகவும் அதை கேட்டு செய்யும்படியாகவும் கேட்கப்பட்ட கேள்வி. அவங்க அப்படியே செஞ்சாங்கன்னு 2 நாம் பார்க்குறோம், அப்போஸ்தலர் 2 அப்போஸ்தலர் 16 அவர்கள் ரட்சிப்பை பெற்றார்கள். பிரியமானவர்களே, 3வது கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் பிழைகளை உணராமல் கேட்கப்படுகிற கேள்வி. இது 2 அல்லது 2 நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து திருப்திப்படுத்துகிறவர்கள் வாயிலிருந்து வருகின்ற கேள்வி. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ட்ரையலில் அவருக்கு தீர்ப்பு சொல்ல இருந்த அந்த பிலாத்து என்பவன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்குறான். அப்படின்னா கிறிஸ்து என்னப்பட்ட இவரை நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யட்டும்? அவன் முடிவெடுத்துட்டான், நான் இதில் எந்த பங்கையும் எடுத்துக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வி, இவரை நான் என்ன செய்யட்டும்? அவன் பெரும்பான்மையான மக்களுக்கு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து விட்டான். இவன் தீர்ப்பு செய்ய வேண்டிய நிலையில் இருந்துட்டு அவர் குற்றமற்றவர் என்பதும் புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டும் இவரை விடுதலை பண்ணுகிறேன் என்ற அந்த தீர்ப்பை செய்யாமல் அதிலிருந்து தப்பிப்பதற்காக இவங்களையும் திருப்திப்படுத்தணும், கிறிஸ்துவை நான் என்ன செஞ்சிட்டேன், அவரை நான் தண்டனைக்கு உட்படுத்திட்டேன்ற அந்த குற்ற மனசாட்சியிலிருந்தும் விலகி இருக்கணுன்றதுக்காக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்றால், இவரை நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதுனால தான் நான் என்ன செஞ்சிட்டேன், அவரை ஒப்பு கொடுத்துட்டேன்னு அந்த மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வருவதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. இதை போன்ற கேள்விகளும் பைபிளில் நிறையா இருக்கிறது. தங்களை நீதிமானாகவும் காட்டிக்கொள்ள, தங்களை தவறு செய்யாதவர்களைப் போலவும் காட்டிக்கொள்ள விரும்புபவர்கள் கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒருத்தனுடைய தானியம் நிறைய விளைஞ்சிச்சான், அவன் அந்த களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுறான். அந்த கட்டுறதுக்கு முன்னாடி அப்போ அவனுக்குள்ளாகவும் இந்த ஒரு கேள்வி தான் வந்துச்சு. அப்படின்னா நான் என்ன செய்யட்டும், ஆத்மாவே நீ ரொம்ப நாள் சந்தோஷம் இருக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், இதை இடிச்சு இந்த உனக்கு நிறைய சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் பகுதியை வாஸ்து பார்த்தீங்கனாலும் நான் அப்போனா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும். ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளும் ஆபத்தான கேள்விகள். நம்முடைய பிழைகளை மறைப்பதற்காக, நம்மை நியாயாதிபதிகளைப் போல நீதிமான்களாக காட்டிக்கொள்வதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. பிரியமானவர்கள், இந்த 3வது கேள்வி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர்கிட்ட நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்னு வந்த ஒருத்தன் நான் என்ன செய்யட்டும்னு தான் வந்தான், ஆனால் அவன் ப்ரெஜுடியூஸ்ட் மைண்டில் வந்தான். இதுவும் இந்த 3வது கேள்வியின் ரகமாகத்தான் இருக்கிறது. அவன் தன்னை நீதிமானாகவும் ஆண்டவருக்கு முன்னாடி காட்டிக்க விரும்பினான், ஆனால் பொருளாசையை உடையவனாக இருந்ததுனால அவன் அதையும் விட்டுவிடலை. ஸோ இந்த 3வது கேள்வி 2 நிலையையும் திருப்திப்படுத்த விரும்புகிறவர்கள் கேட்கிற கேள்வி. இந்த 3 கேள்விகளை கேட்டோம். 1வது கேள்வி, பாவத்தை மறைத்து பாவம் செய்யவில்லை என்ற மாய்மாலத்தினாலே வருகின்ற ஒரு கேள்வி. 2வது கேள்வி, பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நிலையில் இருக்கிறவர்கள் கேட்கிற கேள்வி. 3வது கேள்வி, 2 நிலையையும் திருப்திப்படுத்த விரும்புகிறவர்கள் கேட்கிற கேள்வி. தேவனுக்கு எந்த கேள்வி பிரியும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இவ்வளவு பலவீனமானவங்களாக இருந்தாலும் நான் என்ன செய்யட்டும் நேர்மையாக அவருடைய சமூகத்தில் வந்து கேட்கும் பொழுது அவர் கொடுக்குற பதிலை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்கள் இடத்துலேருந்து உற்பத்தி ஆகிற கேள்வி தான் தேவனுக்கு பிடித்தமான கேள்வியாக இருக்கிறது. அதை யூதர்கள் அந்த திருமுழுக்கு பெற்ற பொழுது, முதல் கிறிஸ்துவின் சபை உருவான பொழுது, உண்டாக்கப்பட்ட பொழுது, அப்போ சில 2வது யூதர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க. ஜெயிலர்
பவுலியும் சீலாவையும் அடைத்து வைத்திருந்த அந்த ஜெயிலர் கேட்ட கேள்வி இந்த கேள்வியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்போம். பெரியவங்கள்கிட்ட, போதகர்கள்ட்ட, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள்ட்ட, வயதில் மூத்த அனுபவம் உள்ளவர்கள்ட்ட நான் என்ன செய்யட்டும்னு சொல்லுங்கன்னு கேட்டு கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. வேதாமத்திலிருந்து நாங்கள் மூன்று கேள்விகளை கேட்டோம். எங்கள் பாவங்களை மறைக்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கேட்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இருமனம் உள்ளவர்களாய் அந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நேர்மையான இருதயத்தோடு நாங்கள் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யட்டும்னு உம்மிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டு அதை செய்கின்றவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற கேள்வியை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. பாவ விடுதலை பெற்று கிறிஸ்துவனுடைய மெய்யான திருச்சபையிலே சேர்க்கப்பட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.